முக்கிய செய்திகள். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக முனீஸ்வர்நாத் பண்டாரி நியமனம், குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல். தமிழகத்தில் தொடர்ந்து குறைந்து வரும் கொரோனா தொற்று பாதிப்பு, ஒரே நாளில் 3592 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் 14182 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ். தமிழகத்தில் 6 இடங்களில் மகப்பேறு மருத்துவமனை மையங்கள் அமைக்க 41.34 கோடி ரூபாய் நிதி விடுவிப்பு, அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. பள்ளி கல்லூரிகளுக்கு ஹிஜாப் காவித்துண்டு அணிந்து வரக்கூடாது, கர்நாடக உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கடும் எதிர்ப்புகளை மீறி கூடன்குளம் அணுமின் நிலையத்தில் அணு கழிவு மையம் அமைக்கும் பணிகள் தொடக்கம், மௌனம் காக்கும் தமிழக அரசு, அச்சத்தில் மக்கள். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம், வீடு வீடாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு. நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பை கண்காணிக்க அமைக்கப்பட்ட குழுவில் திருத்தம், 3 குழுக்களை அமைத்து தமிழக அரசு உத்தரவு.